ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடல். கடல்னால் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமான கெட்ட விஷயங்களுமே இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போது கடலில் இருக்க மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அந்த மீன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரே பாறைகள், பெரிய பெரிய பாறைகள், அது வந்துட்டு நிறைய படர்ந்து காணப்படுகிறதான பாறைகள், கொற்றாசின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்து அந்த உப்பில் இருக்கிறதுனால பிடிக்கிறதான பெரிய பெரிய கொற்றாசிகள், அதெல்லாமே வந்து மனுஷனுக்கு ஆபத்தை தான் விளைவிக்குது. மனுஷனுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க போய் மீன் பிடிக்கிற அந்த போட்டு அதெல்லாமே வந்து அந்த பெரிய பெரிய பாறைகள்னால் சேதமாக்கப்படுது, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மீன் கடலில் இனப்பெருக்கம் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக அரசாங்கத்துலேருந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போது நிறைய செயற்கை பவளப்பாறைகள் அந்த மாதிரி நிறைய பாறைகள் எடுத்துகிட்டு வந்து கடலுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லது. மீன் ரீப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு, மீன் வளம் பெருகிறதுக்கு அது ஒரு நல்ல ஐடியா, ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த தேங்காய்பட்டினம் நினைக்கிறேன், ஓகே, தேங்காய்பட்டினம். அந்த பட்டணத்தில் இருக்க ஒரு துறைமுகத்தில், அந்த துறைமுகம் சரியான முறையில் அமைக்கப்படாததுனால அதனால் அந்த இடத்துல ஏற்படுகிறதான விபத்துகள், அதனால் அந்த இடத்துல மீனவர்கள் எவ்வளோ பேர் உயிர் இழக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இதுதான் வந்து அந்த ஹார்பரோட வரைபடம். இப்படி தான் அந்த ஹார்பர் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வரைபடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்றத பாருங்களா. இது வந்து கூகுள் மேப்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது. ஸோ இப்போ இந்த ஹார்பரோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்படியே தினம் தினம் வந்து மீனவர்கள் வந்து போட் எடுத்துட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்கன்னு பாருங்களேன். இதே மாதிரி அவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அதை அவங்களால கரைக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்க முடியல. இங்க பாருங்க, ஒரு மீனவரோட போட் எப்படி தண்ணிக்குள்ள போகுதுன்னு பாருங்களேன், ஓகேவா? இப்போ அவரோட போட் கவிழ்ந்துருச்சு. போட் கவரும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்ல இருந்த வலை அவரோட காலில் சிக்கிக்கிட்டதுனால அவரால் நீச்சல் அடிச்சோ ஸ்விம் பண்ணியோ கரைக்கு வந்து சேர முடியல. கரைக்கு வந்து சேர முடியாததுனால கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அவர் கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருந்தும் அவரை காப்பாற்ற முடியாத நிலையில் அவர் அந்த கடல்லையே, அனைவரோட கண்களுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த கடல்லையே உயிரை விட்டுட்டாரு. ஸோ இந்த மாதிரி அநேக மீனவர்கள் கடலில், அதுவும் பர்டிகுலராக இந்த ஹார்பரில் உயிரை விட்டுட்டே இருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஒருத்தர் கடலில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட உடம்பை தான் அந்த பெரிய பெரிய இயந்திரங்களை வச்சு கடல்லேருந்து எடுக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும் போதே மனசு ஒரு மாதிரி ஆகலை. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஸோ அந்த மீனவனோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 4000 போட் வந்து ஒரு போயிட்டு வருது, ஓகேவா? ஸோ 4000 போட் அப்படின்னா, ஒரு போட்டுக்கு 4 பேர் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு போட்டுக்கு 4 பேர் கணக்கு வச்சாலே 10-15000 குடும்பங்கள், ஓகேவா, அந்த துறைமுகத்தை நம்பி இருக்குது. துறைமுகம் அப்படின்றது மீனவர்களோட வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டது தான், சரியா? அது சரியான முறையில் அமைக்கப்படாததுனால தான் இந்த மாதிரி விபத்துகள் எல்லாமே ஏற்படுது. ஸோ அரசாங்கமோ அந்த துறைமுகம் சம்மந்தப்பட்டவர்களோ இதில் வந்து சரியான முறையில் சரியான முடிவுகளை எடுத்து அந்த துறைமுகத்தை சரியான முறையில் அமைக்கிறதுக்கு இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய தேவையே இல்லாத காரியத்தெல்லாம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதெல்லாம் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங் ஆக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கடலில் போய் அவங்களோட உயிரை பணைய வச்சு, கடலுக்கு போனால் வீடு திரும்பி வருவோமா அப்படின்ற ஒரு இது நம்பிக்கையே இல்லாமல் தங்களோட வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லட்சக்கணக்கான வலைகளை கடலில் போட்டு கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சி
நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களோட உயிர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத சில பேரோட கவனக்குறைவுனால இந்த மாதிரி அவங்களோட உயிர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஒரு மீனவன் வந்து கடலில் மூழ்கி சாகுறான் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு நீச்சல் தெரியாதவங்க கடலில் மூழ்கி சாகுறாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு நீச்சல் தெரியாது, அவங்க இறந்து போகிறாங்க, அது இயற்கை. ஒரு மீனவன் நீச்சல் தெரிஞ்சவன் கடலில் போய் மீன் பிடிக்க தெரிஞ்சவன் கடலில் மூழ்கி சாகுறான் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இயற்கை தான் காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் இருக்கவங்க குழந்தை குட்டி மனைவி எல்லாருமே அப்பா மீன் பிடிக்க போயிருக்காரு, கணவர் மீன் பிடிக்க போயிருக்காரு, திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கடலை நோக்கி இருக்கும்போது இந்த மாதிரி சில தவறுகளினால அது அலைகள்னால் அவரோட போட் கவிழ்ந்து அவரோட உயிர் பாதியிலேயே பிரிஞ்சு போயிடுச்சு. இது ஏன் அந்த இடத்துல அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கர்வ், அந்த மேலேருந்து ஒரு கர்வ் வருது, கீழேருந்து இப்படி ஒரு கர்வ் போகுது. இந்த கர்வ் வந்து இவ்வளோண்டு தான் இருக்குது, ஓகேவா? அது இந்த அளவுக்கு இப்படி வளைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நேராக வந்து அலைகள் அந்த ஹார்பருக்குள்ளே வராது. அந்த வளையாததுனால தான் அந்த அலைகள், பெரிய அலைகள் வந்து வந்து இந்த இடத்துல போகிறதுனால இந்த இடத்துல மண், கடலுக்குள்ளே இருக்க மணல்கள் இந்த இடத்துல அப்படியே சேர்ந்து சேர்ந்து மேடாயிருது, ஓகேவா? போட் வந்து ஈஸியாக போக முடியல. ஈஸியாக போக முடியாததுனால கடல்லேருந்து வர பெரிய பெரிய அலைகள் சின்ன சின்ன போட்டை வந்து ஈஸியாக கவுத்துருது. ஈஸியாக கவுக்கிறதுனால பல பேர் உயிர் தான் இழுக்கிறாங்க. அந்த போட்டு கவிழ்ந்து அடிபட்டு தலை உடஞ்சி கை உடஞ்சி கால் உடஞ்சி கரைக்கு வந்து சேர்றவங்களை விட கீழே விழுந்து அடிபட்டு இரத்த காயத்தோட உயிர் இழுக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய பிரபலங்கள் இருக்காங்க, லைக் இந்த நம்ம மதன் கௌரி இருக்கார், நம்ம இர்ஃபான் வியூ இருக்கார், நம்ம டேஞ்சர் வ்ளாக்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூப் பிரபலங்கள் இந்த யூடியூப்பில் அவங்களோட சேனலில் இந்த மாதிரி பேசுனாங்க, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா இது உலகம் முழுவதும் இருக்க எல்லா ஜனங்களுக்குமே ரீச் ஆகும். அதன் மூலமா அந்த தேங்காய்பட்டினம் ஹார்பர் சரி செய்யப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு மீனவனோட கஷ்டத்தை எல்லோரும் உணர்கிற அளவுக்கு நம்ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீனா. மிஸ்டர் ஸ்பீட் டைம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.